மண்டபத்துல இருக்கிற மக்கள் அந்த சிலைய பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பேச முடியாத அளவுக்கு பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு மரித்து போன அவருடைய அப்பா மெழு சிலையை கொண்டு வந்து தன்னுடைய அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் அந்த சிலையை காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே அவங்க அவ்வளவு எமோஷனல் ஆகி அழுகிறாங்க. அந்த நேரத்துல இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி பேசதான் ஜேட் ஜெனோ நான் வந்திருக்கேன். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத்ல இந்த சிலையை கொண்டு வந்த மகனுடைய பெயர் பனிக்குமார். இவருடைய தங்கச்சிக்கு தான் திருமணம். இவருடைய அப்பா அம்மா பேரு சுப்பிரமணியன் ஜெயா. இதுல கொரோனா காலகட்டத்துல கொரோனாவால அவங்க அப்பா சுப்பிரமணியன் அவர்கள் இறந்துட்டாரு. ஒரு தந்தை இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த சூழல்ல தான் அவருடைய தங்கச்சி சாய்க்கு கல்யாணம் ஆகுது. அப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அண்ணன் பனிக்குமார் வந்து அப்படியே பின்னாடி போறாரு. போயிட்டு சேர்ல ஒரு சிலையை கொண்டு வர்றாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். முக்கியமா மணப்பெண் சாய்க்கும் அவங்க அம்மா ஜெயாக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். என்னன்னு பார்த்தா, சுப்பிரமணியன் அவர்கள் நேர்ல வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மெழுகு சிலை. அந்த சிலைய சேர்ல வச்சு தள்ளிட்டு வர்றாரு. அதை பார்த்தோன்னே அந்த தங்கச்சிக்கும் அவங்க அம்மாக்கும் எமோஷனலா கட்டுப்படுத்த முடியல. இவங்க மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு வந்த நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எமோஷனலா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. இது அப்படியே தன்னோட தங்கச்சிக்கு கொடுக்கறாரு அவரு. இது ஒரு வீடியோ பார்க்கும் போதே நமக்கு அவ்வளவு எமோஷனலா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த கல்யாண பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி இருக்கும். இந்த சிலை அவர் கர்நாடகால இருக்கிற ஒரு சிற்பிட்ட கொடுத்து செஞ்சிருக்காரு. அது ரொம்ப தத்ரூபமா அப்படியே அவர் அப்பா எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கு. இந்த காணொளி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகி நிறைய பேர் அந்த அண்ணனுக்கும் முக்கியமா அந்த சிலையை அதே மாதிரி செஞ்ச சிற்பிக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கீழே போட்டுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.